ரேடியேஷன்ல இருந்து போலன் கிரெயின்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த போலன் கிட் வந்து பிரசன்டா இருக்கு. அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். அடுத்தது என்னது டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஸோ இந்த மைக்ரோஸ்போர்ஸ்ல இருந்து தான் உனக்கு என்ன டெவலப் ஆக போகுது மேல் கேமெட்டோஃபைட். இந்த மேல் கேமெட்ஸ் தான் என்னது எக் செல்ஸோட ஃபியூஸ் ஆகி ஃப்ரூட்டும் சீடும் ஃபார்ம் ஆக போகுது. மேல் கேமெட்டோஃபைட்டுக்கு ஃபர்ஸ்ட் செல் எதுன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோஸ்போர்ஸ். மைக்ரோஸ்போர்ஸ் தான் மேல் கேமெட்டுக்கு ஃபர்ஸ்ட் செல். இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோகோனியத்துக்குள்ள தான் நடக்கும். இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் எங்க நடக்குது இந்த மைக்ரோஸ்போர் டெவலப் மைக்ரோஸ்போர்ல இருந்து மேல் கேமெட் ஃபார்ம் ஆகிற இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் எங்க நடக்குதுன்னா மைக்ரோ ஸ்போரோகோனியத்துக்குள்ளதான் வந்து டெவலப் ஆக போகுது. உனக்கு இது தெரியும், இதுதான் மைக்ரோஸ்போரோட ஸ்ட்ரக்சர். வெளியில எக்ஸைன் இருக்கு, உள்ள என்டையர் நியூக்ளியஸ் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு. இதுதான் மைக்ரோஸ்போரோட ஸ்ட்ரக்சர். சோ இந்த நியூக்ளியஸ் என்ன ஆகுது இங்க டிவைட் ஆக ஆரம்பிக்குது. இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகி உனக்கு வந்து டூ நியூக்ளியஸ் ஒரு லார்ஜர் செல்லாவும் ஒரு ஸ்மாலர் செல்லாவும் ஃபார்ம் ஆகுது. ஒன்னு வந்து லார்ஜர் செல்லாகவும் இன்னொன்னு வந்து ஸ்மாலர் செல்லாகவும் பார்க்கும்போது இந்த லார்ஜர் செல்ஸுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா வெஜிடேட்டிவ் செல்ஸ். இதுல என்ன இருக்கும்னா அபண்டன்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். கீழே இருக்கிற ஸ்மால் செல்ஸுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ். சோ இதெல்லாம் உனக்கு எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்போரோகோனியத்துக்குள்ள நடக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் என்னது இதெல்லாம் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் சொல்லலாம். இதெல்லாம் என்னது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்கது மைக்ரோஸ்போரோகோனியத்துல வந்து நடக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து அது வந்து அந்த ஆந்தரை விட்டு ரிலீஸ் ஆயிரும். அந்த மைக்ரோஸ்போர் வந்து இந்த டூ செல் ஸ்டேஜ்ல வந்து ஆந்தரை விட்டு பர்ஸ்ட் ஆகி த்ரூ த ஸ்டோமியம் வழியா வெடிச்சு டெகிஷன் ஆகி வெளியில வந்துரும். மோஸ்ட் ஆஃப் த 60% ஆஃப் த பிளான்ட்ல வந்து டூ செல் ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல இது போய் கைனிஷத்துல உள்ள ஸ்டிக்மாவை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இதுல போலன் டியூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். போலன் டியூப்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த போலன் டியூப்ஸ்ல தான் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா மேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து போலன் இந்த டூ செல் ஸ்டேஜ்ல ஆந்தரை விட்டு ரிலீஸ் ஆகி ஸ்டிக்மாவை கைனிஷியத்துல இருக்கிற ஸ்டிக்மாவை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்டைன் வந்து போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருக்கிற நியூக்ளியஸ் இங்கே கீழே லோயர் லேஜர்ல பாஸ் ஆகும். ஜெனரேட்டிவ் செல்ஸ்ல இருக்கிற நியூக்ளியஸ் அடுத்து அதுல கீழே வந்ததுக்கு அப்புறம் இது ஃபர்தரா ரெண்டு டிவிஷன் இதுல நடந்து இது டூ ஸ்பெர்ம் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த டூ ஸ்பெர்ம் செல்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் டூ மேல் கேமெட்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெண்டு மேல் கேமெட்ஸ் தான் என்னது எம்பிரியோ சாக்ல இருக்கிற எக் செல்ஸோட ஃபியூஸ் ஆகி உனக்கு ஃப்ரூட்டும் ஃபிளாரும் நடக்கும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் உனக்கு வந்து ப்ராசஸ். ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? தேங்க்யூடா.